மீனவர்கள் மீது கிருமி நாசினி தெளித்திருப்பது உறுதியாக இருப்பதாக தற்போது செய்திகள் வரத்து வந்து இருக்கிறது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் மீது நிற்க வைத்து ஸ்ப்ரே மூலம் கிருமிநாசினி அடித்துள்ளது அம்பலமாகி இருக்கிறது. மனிதர்களின் உடல் மீது கிருமிநாசினி தெளிப்பது பாதிப்பு ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் மீனவர்களை நிற்க வைத்து ஸ்ப்ரே மூலம் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டிருப்பது மனித உரிமை மீறல் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆடு மாடுகளைப் போல் தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை கடற்படை நடத்தியதாக மீனவர் சங்கங்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கும் நிலையில் மனிதர்களை நிற்க வைத்து மீனவர்களை நிற்க வைத்து கிருமிநாசினியை ஸ்ப்ரே மூலம் தெளித்திருப்பது அம்பலமாகி இருக்கிறது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது கிருமிநாசினி தெளித்து ஸ்ப்ரே செய்து துன்புறுத்தியதும் அம்பலமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து மீன் பிடிக்க கடலில் போன ராமநாதபுரம் புதுக்கோட்டை சேர்ந்த மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 69 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 10 படகுகள் அவங்களால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 69 மீனவர்கள் மீது சிறையில் அடைச்சிருக்காங்க. இலங்கையினுடைய கடற்பகுதிக்கு வந்ததாக அது சிறையில் அடைத்ததை விட கொடுமை என்னன்னாக்கா, கைது செய்யப்பட்ட அந்த மீனவர்களை சானிடைசரை பீச்சி அடிச்சிருக்காங்க அவங்க பேரில் இலங்கையில் உள்ள அதிகாரிகள். உலகத்தில் எந்த மூலையிலையுமே நடக்க முடியாத ஒரு கொடுமை. சானிடைசர் வந்து கட்டிடங்கள் மீதோ வாகனங்கள் மீதோ அதை மாதிரி ஒரு உயிரற்ற பொருட்கள் மீது தான் அது பீச்ச முடியும். ஒழிய மனிதர்கள் மீது பீச்சுவது என்பது மனித உரிமை மீறலாகும். அப்பட்டமான இந்த மனித உரிமை மீறல் ஒரு கொடுஞ்செயலாகும். இந்த கொடுஞ்செயலை செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இது சம்பந்தமாக நாங்கள் சர்வதேச மனித உரிமை ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உலக சுகாதார நிறுவனம் கூட வழிகாட்டு நெறிமுறைகளை தந்திருக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் 2 வருஷத்தில் இந்த மாதிரி இப்படி இப்படி தான் செய்யணுன்றதுக்காக வழிகாட்டு நெறிமுறைகளை உலக சுகாதார நிறுவனம் செஞ்சு கொடுத்துருக்கு. அதையும் மீறிய செயல். அதனால் இந்த செயல் சம்பந்தமாக உலக சுகாதார நிறுவனமும் நடவடிக்கை எடுக்கணும். உலக சர்வதேச மனித உரிமை ஆணையமும் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இலங்கை அரசும் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த அதிகாரிகள், அந்த அலுவலர்கள், அந்த ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வந்து மிக மோசமான ஒரு நிலைமை. இது வந்து ஒரு பக்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 69 மீனவர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. 2017 கடைசியாக நடந்த 2 நாட்டினுடைய மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஓரளவுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ மீண்டும் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க, அவங்க தண்டிக்கப்படுறாங்க. இது சம்பந்தமாக மத்திய அரசு, மதிப்புக்குரிய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தேசிய மீனவர் பேரவையின் சார்பில் நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இது சம்பந்தமாக அந்த மீனவர்களை 69 மீனவர்களை விடுவிப்பதற்கும் படகுகளை விடுவிப்பதற்கும் அவர்கள் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த 2 நாட்டு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும், வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும், மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் மதிப்புரிய ரூபால் அவர்களும், இணையமைச்சர் முருகன் அவர்களும் இந்த பிரச்சனையில் தலையிட்டு உரிய ஒரு சுமூகமான தீர்வு காண்பதற்கும் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக 2 நாட்டு மீனவர்களும் தங்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி மீன் பிடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது கிருமி நாசினி தெளித்திருப்பது அம்பலமாகி இருக்கிறது. ஆடு மாடுகளைப் போல ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை நடத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களில் 69 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.